Hi friends, welcome to Lara Digital Hub. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பாத்தீங்க அப்படினா ரொம்ப சூப்பரான மட்டன் மசாலா தான். இது ரொம்ப ஈஸியா நம்ம ரெடி பண்ணிரலாம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா வரும். வாங்க நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு வடசட்டில ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் மிளகு, ரெண்டு துண்டு பட்டை, ரெண்டு ஏலக்காய், ஒரு நாலுலேருந்து அஞ்சு லவங்கம். இது எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு ஜாருக்கு மாற்றிட்டு அதுலேருந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு சின்ன வெங்காயம் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா அரைச்சி பேஸ்ட் எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி இருந்தா போதும். இப்போ இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் சோம்பு, கல்பாசம் பூ, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு பிரியாணி எல்லாம் எடுத்திருக்கேன் மசாலாக்கு. குக்கர்ல ரெண்டு ஸ்பூன் எண்ணெய், ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இது நல்லா சூடேறினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து நான் 200 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி சேர்க்குறேன். வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு. இப்போ இதில் நான் ஒரு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு தக்காளி நான் இதில் கட் பண்ணி சேர்த்துறேன். தக்காளி நல்லா மசிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதில் நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மட்டனையும் அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா கலந்து எடுக்கலாம். மசாலா எல்லாமே மட்டனில் நல்லா கூட்டாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலாவையும் இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். மட்டனுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் அதில். இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், இது எல்லாத்தையும் போட்டு மசாலா எல்லாமே மட்டனில் கோட்டாகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் மசாலா எல்லாமே நல்லா கோட்டாகி வந்துடுச்சு. இதில் வந்து நான் மட்டன் வேகிறதுக்காக 1 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் நல்லா கிளறிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் விசில் மூடி வச்சிடலாம். மூடி போட்டு ஒரு 5 விசில் வர அளவுக்கு விட்டுருங்க. ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆயிரும். அவ்வளோதாங்க விசில் வந்துருச்சு. பாருங்கள் அந்த ஸ்மெல்லே ரொம்ப சூப்பராக வருது. என்ன தான் கடையில் வாங்குகிற மசாலா யூஸ் பண்ணுறதை விட வீட்டில் நம்ம அரைச்சி மசாலா செஞ்சோம் அப்படின்னாலே அதோடய டேஸ்ட்டும் சரி அந்த ஸ்மெல்லும் சரி வேறு லெவலில் இருக்கும். அவ்வளோதான் மட்டன் சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப ஈஸியாக ஒரு 10-15 மினிட்ஸ்க்குள்ள இந்த மசாலா நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் பெஸ்ட்டு காம்பினேஷன். இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பரான மட்டன் மசாலா ரெடி ஆகிடுச்சு. மேலே கொஞ்சம் கொத்தமல்லியில் தூவி நீங்கள் சூப்பராக சர்வ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.